ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை பாருங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே. மறுபடி வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த வசனத்தை நல்லா பாருங்க. இதுல ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நீட்டி, நல்ல கவனிங்க, தன்னுடைய கரத்தை நீட்டி நம்ம கை பிடித்து நடத்துவதை பற்றி பேசுகிறார். அல்லேலூயா. முதல்ல இந்த வசனத்தை நீங்கள் மூன்றாக பிரிச்சுக்கணும். ஒன்று, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. அல்லேலூயா. இரண்டாவது, பயப்படாதே. மூன்றாவது, உனக்கு துணை செய்கிறேன், உனக்கு உதவி செய்கிறேன். நல்லா கவனிங்க. முதலாவது ஆண்டவர் கரத்தை பிடிக்கிறாரு, இரண்டாவது பயப்படாதுன்னு சொல்கிறாரு, மூன்றாவது உனக்கு துணை செய்கிறேன், உனக்கு ஆதரவாக இருப்பேன், உனக்கு சகாய் செய்வேன், உனக்கு நன்மை செய்வேன், நல்ல கவனிங்க, உன்னோடு நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்கிற பல உபதேசத்தை இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த இயேசையா தீர்க்கதரிசி ரொம்ப அற்புதமாக இந்த வார்த்தையை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய கை எப்படி இருக்குதுன்னா, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை வந்து குறுகலை. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதோ அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போல. நம்ம கூப்பிடும் போது, நம்ம ஜெபிக்கும் போது, நல்ல கவனிங்க, நம்முடைய ஜெப சத்தம் பரலோக ராஜ்யத்தில் போய் சேராதபடிக்கு அல்லது கேட்கப்படாதபடிக்கு ஆண்டவருடைய செவியானது மந்தமாகலை. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி, நல்ல கவனிங்க, நமக்கு ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நீட்டி நமக்கு செவி கொடுத்து, நல்ல கவனிங்க, நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நன்மையினால நம்மளை நிரப்ப போறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை இதுதான், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமா இல்லை. நல்ல கவனிங்க, இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டி, நல்ல கவனிங்க, தமது கரத்தை நீட்டி உங்களை ஆண்டவர் கரம் பிடித்து நடத்த போகிறார். இப்போது நாம் வாசித்த ரெண்டு வசன பகுதியை பாருங்க. ஒன்று, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடிப்பேன். ஒருவேளை உனக்கு இதில் சந்தேகம் ஏற்படுமானால், நல்ல கவனிங்க, இதில் ஏதாவது உனக்கு ஒரு சந்தேகம் வருது, ஆண்டவர் இந்த ஏழையுடைய கையை பிடித்து என்னை நடத்துவாரா, இந்த மாதம் ஆண்டவர் என்னை நடத்துவாரா, என் தேவைகளை சந்திப்பாரா, என்னுடைய குடும்ப தேவைகளை சந்திப்பாரா, என்னுடைய பிள்ளைகளுடைய தேவையை ஆண்டவர் சந்திப்பாரா என்கிற சந்தேகம் உனக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இயேசையா தீர்க்கதரிசன புத்தகம் 59 அதிகாரம் முதல் வசனத்தில் ஆவியானவர் பேசுகிற வார்த்தையை பாருங்க. மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவர் உன்னை ரட்சிக்கும்படியாகவும், உன்னுடைய ஜபத்தை கேட்கும்படியாகவும், உன்னை இந்த மாதம் கரம் பிடித்து நடத்தும்படியாகவே அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானுடைய விருப்பத்தை நல்லா பாருங்க. ஆண்டவர் என்னென்ன நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த மாதம் தருவார், இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் பல நன்மைகளையும் பல அதிசயங்களையும் ஆண்டவர் செய்ய போறார். அல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தில் இந்த காலவெளியில் ஒரு விசுவாசம் வரணும், ஆண்டவர் என்னுடைய கையை பிடிப்பாரு. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? நல்ல கவனிங்க, மனுஷன் பிடிக்கிற, நல்ல கவனிங்க, பிடிக்கும், ஆண்டவர் பிடிக்கிற பிடிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் கையை பிடிப்பாரானால், நல்ல கவனிங்க, ஆண்டவர் கையை பிடிப்பாரானால்
பரலோ ராஜ்யம் நம்மளை கொண்டு போகும் வரை அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆனால் எல்லாம் கவனிங்க, இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற சில அற்புதமான காரியங்களை பாருங்க. என்னுடைய கை வந்து குறுகி போல, அதை முதல்ல தெளிவுபடுத்திக் கொள்ளணும். கர்த்தருடைய கையானது நல்லா கவனிங்க குறுகி போல. அப்போ ஆண்டவருடைய கை விஸ்தாரமாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, அடிக்கடி ஒரு பாட்டை நம்ம சபையில் பாடுறோம், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். அந்த பாடலை நான் வரும்போது நான் யோசித்தேன், அந்த பாடலை வரும்போது நான் யோசித்தேன், கரம் பிடித்து நடத்துவார் அப்படின்ற ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா? அப்போ இந்த செப்டம்பர் மாதம் நல்ல கவனிங்க, ஆண்டவர் உன்னை கரம் பிடித்து நடத்துவார், ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவார், உன் ஜெபத்தை கேட்பார். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்காதபடிக்கு என்னுடைய செவியானது மந்தமாகலை. அல்லேலூயா. அதனால் தேவ சித்தம் செய்ய, தேவனை பிரியப்படுத்த, பரலோகத்தின் தேவனை பிரியப்படுத்த நம்ம பிரயாசப்படும். நீ எவ்வளோ எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரை பிரியப்படுத்த, தேவ சித்தம் செய்ய, நல்லகணி உத்தமத்தோடு வாழ எவ்வளோக்கு எவ்வளோ பிரயாசப்படுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, தேவ ஜனங்கள் சிலர் என்ன செய்கிறாங்க, கர்த்தர் நடத்துகிற வழியில் நடத்த மாட்டாங்க. ஆண்டவர் நம்மளை கரம் பிடிச்சு நடத்தணும்னு சொல்லி தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, சுயமாக சொந்தமாக நடப்பாங்க. இதனால் இவங்களுடைய வழிகள் எப்படி இருக்கும், இவங்க நடைகள் எப்படி இருக்கும், இவங்க பாதைகள் எப்படி இருக்குன்றத இதே இயேசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59:8 ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை வாசிக்கலாம். சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். அல்லேலூயா. பாருங்க, சமாதான வழியை அறியார்கள். நல்லா கவனிங்க, இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படணும், குடும்பமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்த உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவர் உங்களை கரம் பிடித்து நடத்த உங்களை ஒப்பு கொடுக்கணும். இல்லை நான் சொந்தமாக நடப்பேன், என்னிடத்தில் பணம் இருக்குது, பொருள் இருக்குது, சொத்து இருக்குது, மனுஷ தெய்வம் இருக்குது, அதனால் எனக்கு ஏசப்பா வேணாம், நான் சொந்தமாக என்னுடைய வீட்டுடைய காரியத்துக்காக, என்னுடைய வீட்டுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் சொந்தமாக நடப்பேன்னு சொன்னால் நீ போகக்கூடிய வழியில் வரக்கூடிய ஆபத்துகளை கர்த்தர் இந்த வசனத்தில் உனக்கு தெளிவுபடுத்துகிறார். சமாதான வழியாக அது இருக்கார். ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தாத அந்த பாதையிலையும் போகும்போது அந்த வழியில் சமாதானம் இருக்கவே இருக்கார். வாசிங்க, 8 பாருங்க, அந்த வழி வந்து சமாதான வழியாக உனக்கு இருக்கார். கரம் பிடித்து கர்த்தர் உன்னை நடத்தினாதான் உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் கரம் பிடித்து என்னை நடத்த இந்த மாதம் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு வாயில் அறிக்கையிடணும். இயேசப்பா வந்து என்னை கரம் பிடித்து நடத்தணும் அப்படின்னு உங்கள் வாயில் அறிக்கையோடு அர்ப்பணிப்போடு உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் அந்த வழியில் வந்து பெரிதான ஒரு சமாதானம் உண்டாகும். பாருங்க, சமாதான வழியை அறியார்கள். யார் அறிந்து கொள்ள மாட்டாங்க? சமாதான வழி யாருக்கு தெரியாது அப்படின்னா, நல்ல கவனிங்க, கர்த்தர் கரம் பிடித்து நடத்தாத ஜனங்களுக்கு சமாதான வழியே தெரியாது. அவங்க சொந்தமாக நடக்கலாம், சொந்தமாக சிந்திக்கிறத செய்யலாம், இருதயத்தில் யோசிக்கிறத செய்யலான்னு சொல்லி அவங்க நல்ல கவனிங்க சுயமாக நடக்கிறதால அவங்க வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. இரண்டாவது, அவர்கள் நடைகளில் நியாயமும் இருக்காது. இயேசப்பா கரம் பிடித்து நடத்தலைன்னா நீ போகக்கூடிய வழியில் சமாதானமும் இருக்காது. நல்ல கவனிங்க, அதே வசனத்தில் இந்த தீர்க்கதரிசி கொண்டே ஆவியான சொல்கிறாரு, அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை. அல்லேலூயா. அப்போது சமாதான வழியில் நடந்தாதான் நல்ல கவனிங்க உன்னுடைய நடைகளில் நியாயம் இருக்கும். நீ சமாதானத்தை விரும்பும் போதோ நீ போகக்கூடிய எல்லா வழிகளிலும் நியாய நீதி இருக்கும். அதாவது சுருக்கமாக சொன்னால், நம்ம போகும்போதோ நல்ல கவனிங்க நமக்கு முன்னாடி நீதி நியாயங்கள் முன்னாடி போகணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் போகிற இங்கே பாருங்க, நீங்கள் போகக்கூடிய அந்த பாதையில் உங்களுக்கு முன்னாடியே நீதியும் நியாயமும் முன்னாடி போகணும். அப்போது கர்த்தருடைய சமாதானம் என்ன செய்யும், நிறைவான பலனை உங்களுக்கு உண்டாக்கும். அல்லேலூயா. பாருங்க, சமாதான வழியை அவர்கள் அறியார்கள், அவர்கள் நடைகளின் நியாயம் இல்லை,
தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். வாசியம் அதே 8 வாசிங்க. சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆவியானவர் நியாயம் இது என்று உனக்கு வெளிப்படுத்துவார். பிரசங்கன்றது என்னன்னா, கர்த்தருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்வது, கர்த்தருடைய உத்தமத்தை நீ கற்றுக்கொள்வது, கர்த்தருடைய பரிசுத்தத்தை இன்னதென்பது பிரசங்கத்தில் நீ கற்றுக்கொள்ளணும். தேவ சாயலுக்குரிய உபதேசத்தை நல்ல கவனிங்க, பிரசங்கத்தில் நீ கற்றுக்கொள்ளணும். எப்படி ஜீவிக்கணும், எப்படி தேவனை பிரியப்படுத்தணும், எப்படி பரலோகத்துக்கு உகந்தவளாக நான் இருக்கணும்னு சொல்லி நல்ல கவனிங்க, பிரசங்கத்தில் ஆவியான உனக்கு கற்றுத்தரார். அல்லேலூயா. அதனால இந்த வசனத்தில் பாருங்க, சில மனிதர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு குருடனை போல செவரை பிடிச்சு நடக்கிறாங்க. அதே அதிகாரம் இயேசுயா தீர்க்கதரிசன புத்தகம் 59 அதிகாரம் 10 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நாங்கள் குருடரை போல் சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களை போல் தடவுகிறோம், இரவில் இடறுகிறது போல பட்டப்பகலிலும் இடறுகிறோம், செத்தவர்களை போல் பாடிடங்களில் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வசன பகுதியை பாருங்க, நாங்கள் குருடரை போல சுவரை பிடிச்சு தான் நடக்கிறோம். ஏன் இந்த நிலைமை உனக்கு வந்தது? நல்ல கவனிங்க, நான் குருடனை போல செவரை பிடிச்சி பிடிச்சி ஒரு குருடை எப்படி நடப்பானோ அப்படி தான் நாங்கள் நடக்கிறோம். உனக்கே இந்த சூழ்நிலை வந்ததுன்னா நல்ல கவனிங்க, ஆண்டவர் உன்னை நடத்த உனக்கு ஒப்பு கொடுக்க மனது கிடையாது, ஊழியக்காரர் உன்னை நடத்த உனக்கு ஒப்பு கொடுக்க மனது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான உன்னை நடத்தணும், இரண்டாவது உன்னுடைய ஊழியக்காரன் உன்னை நடத்தணும். இல்லைனா உன்னுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னா, கண் இருந்தும் குருடர்கள் எப்படி நடப்பாங்க, செவரை பிடிச்சி பிடிச்சி நடப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? நல்லா கவனிங்க, செவரை பிடிச்சி 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 நடந்து போவாங்க, பார்த்தீங்களா? ஆவியான உன்னை கரம் பிடித்து நடத்தலை அப்படின்னா உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஊழியக்காரன் உன்னை கரம் பிடிச்சி நடத்தலைன்னா உன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். இந்த வசனத்தை பாருங்க, நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண் இல்லாதவர்களை போல தடவுகிறோம். வாசிக்குமா மறுபடியும்? பாருங்க, இந்த வசன பகுதியில் ரொம்ப அற்புதமா தீர்க்க தரிசியானவர் ரொம்ப அற்புதமா சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, நாங்கள் குருடரை போல சுவரை பிடிச்சு நடக்கிறோம், கண் இல்லாதவர்களை போல தடவுகிறோம், இரவுல எப்படி நாங்கள் தடுமாறுறோமோ பட்டப்பகல்லே அங்கே வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. ஏறக்குரிய செத்தவர்கள் ஒரு பாழிடத்தில் ஒரு சுடுகாட்டில் இருப்பது போல எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குது. அப்போ ஏன் வாழ்க்கை உனக்கு இப்படி இருக்குது? நல்லா கவனிங்க, உன்னுடைய வாழ்க்கை ஏன் ஒரு குருட்டாட்டம் போல, கண்ணில்லாத நல்ல கவனிங்க ஒரு வாழ்க்கை போல, அல்லது செத்துப்போன ஒரு வாழ்க்கை போல, அல்லது சுடுகாட்டில் இருக்கிற வாழ்க்கை போல உன்னோட வாழ்க்கை ஏன் இருக்குதுன்னா, கத்துடி ஆவியானவர் கரம் பிடித்து நடத்த உனக்கு ஒப்பு கொடுக்க உனக்கு மனது கிடையாது. கத்துடைய யோசனையை கேட்டு நல்ல கவனிங்க, கத்துடைய யோசனை கேட்டு ஜபத்தோடு கூட உன்னோட வீட்டு காரியத்தை செய்ய உனக்கு விருப்பம் கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு நல்லா கவனிங்க, தேவ ஜனங்களுக்கு ஏன் வேதனை, சபையில் வந்து ஏன் அழுது ஜபிக்கிற? நல்லா கவனிங்க, உன் வீட்டுக்குள்ளே ஏன் மனவேதனை உண்டாகுதுன்னா, ஆவியானவர் உன்னை கரம் பிடித்து நடத்தணுன்ற அந்த இங்கே பாருங்க அந்த ஞானமே கிடையாது. ஊழியக்காரன் உன்னை கரம் பிடித்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி உன்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்க உனக்கு மனசே வரலை. அதனால்தான் கத்துடைய கரத்தில் இருக்கிற நல்ல கவனிங்க, கத்துடைய கரத்தில் இருக்கிற அந்த வல்லமை இன்னும் கிரியை செய்யாமல் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை பாருங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகி என்ன சொல்லப்பட்டது மறுபடியும் அந்த வசனத்தை 3 வசனம் மட்டும் வாசிங்க. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகி நீங்கி அவன் சுத்தமானான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு குஷ்டரோகி எப்படி குணமாக்கி இருக்கிறார்? நல்ல கவனிங்க, வார்த்தையை அனுப்பி குணமாக்கினாரா, வசனத்தை அனுப்பி குணமாக்கினாரா, இல்லை இயேசுவின் ரத்தம் உனக்கு ஜெயமாக இருக்கும்
இந்த குஷ்டரோக வியாதி உன்னை விட்டு விலகிடன்னு சொன்னாரா? நல்லா கவனிங்க, இல்லவே இல்லை. இந்த இடத்துல ஆண்டவர் எதை பயன்படுத்தியிருக்கிறார்? அந்த குஷ்டரோகியை குணமாக்க, நல்ல கவனிங்க, அந்த குஷ்டரோகியை குணமாக்க ஆண்டவர் எதை பயன்படுத்துறானா? அவருடைய கரத்தையே பயன்படுத்துற. அல்லேலூயா. அந்த குஷ்டரோகி மேல நல்ல கவனிங்க கையை வைக்கிறார். நல்ல கவனிங்க, அவனுடைய வாழ்க்கை செத்து போயிருக்குது. அவனுடைய சரீரம் முழுவதும் அழுவி நாத்தமா இருக்குது. அவன் கை கால்லாம் முடங்கி இருக்குது. அந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அவன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. நல்ல கவனிங்க, அவன் இப்படி முடங்கி, நல்ல கவனிங்க, கூணி குறுகி, தன்னை விசாரிக்க, தன்னை சாப்பிட்டேன்னு கேட்க ஒருவருமே இல்லைன்னு சொல்லி மிகுந்த துக்கத்தோடு இயேசப்பாவுக்கு முன்னாடி வந்து முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்னை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டானான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? மனதுருகி என்ன செய்யறார்னா, அந்த குஷ்டரோகிக்காக தன்னுடைய கரத்தை நீட்டினார். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41:13 கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னை கரம் பிடித்து நடத்துவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துக்குள் நீ அடங்கி இருக்கணும், ஊழியக்காரருடைய கரத்துல நீ அடங்கி இருக்கணும், அப்பதான் வியாதிகள் சுகமாகும். அல்லேலூயா. உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி சுகமாகும்னா, நல்ல குணிங்க, இந்த உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படியணும், பரலோகத்தின் தேவனுக்கு நீ கீழ்ப்படியணும், கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காருக்கு நீ அடங்கி கீழ்ப்படியணும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு முன்னாடி இந்த குஷ்டரோகி வந்து முழங்கால் படிட்டான். அது அவனுடைய தாழ்மையை காட்டுது, அது அவனுடைய மனத்தாழ்மையை காட்டுது. இன்னைக்கு ஜபம் பண்ண வந்த கூட நிறைய விசுவாசிங்க அப்படியே மரம் போல நின்று நிற்பாங்க. ஒரு ஊழியக்காரர்கிட்ட எப்படி ஜபம் பண்ணிக்கணும்னா, முடங்கால் படிட்டு தான் ஜபம் பண்ணிக்கணும். அப்போதான் அந்த ஊழியக்காருடைய ஜபம் உனக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். இந்த குஷ்டரோகி பாருங்க, இயேசுவை வந்து பார்த்து அவரை பணிந்து கொண்டானான். 2 Matthew 8:2 இப்படி சபைக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அல்லது ஒரு விருந்தாளி போல வரக்கூடிய ஒரு வாழ்க்கை, அல்லது விருந்தாளி போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அப்பனா யாருக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், சபைக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், பரலோகத்தின் தேவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், அவரால் நியமிக்கப்பட்டு இருக்கிற ஊழியக்காருக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லி முரட்டாட்டம் செஞ்சுன்னு இருக்கிறேன். அதனால உன்னுடைய வாழ்க்கை நல்ல கொஞ்சம் குருடரை போல தடவி 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 நீ உன்னுடைய வீட்டுக்காரத்தை செய்ய வேண்டியதாக இருக்கு. ஆசீர்வாதமே இல்லை. அல்லேலூயா. சமாதான வழியாய் உன்னுடைய வழி இருக்கார். கர்த்தருக்கு கீழ்ப்படியினோ, ஊழியக்காருக்கு கீழ்ப்படியினோ, சபை விசுவாசிகளோடு நீ ஐக்கியமாக இருந்தால் ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய கரத்தை இந்த செப்டம்பர் மாதம் உனக்காக அவர் நீட்டுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த குஷ்டரோகிக்கு மாத்திரமல்ல, அன்புள்ள இயேசு உனக்காகவும் தன்னுடைய கரத்தை நீட்டுற. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய கரத்தில் இருக்கிற வல்லமையை உனக்கு அறிவிக்கிறார். நான் கரத்தை நீட்டினால் சாபம் ஆசீர்வாதமாக மாறன்னு சொல்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நீட்டுவாரானால் உன் வீட்டுக்குள்ளே இருக்க சாபக்கட்டு வீட்டை விட்டு விலகிடும். பாருங்க, சாபமாக இருந்த அந்த குஷ்டரோகியுடைய சரீரத்துக்குள்ள எப்படி சுகமாக்கிற வல்லமை இறங்குது? நல்ல கவனிங்க, இயேசு மலையிலேருந்து இறங்கி வராரு, அவரோடு கூட திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, இப்ப குணமாக்குற வல்லமையை கர்த்தர் எப்படி அனுப்புறாரு? அந்த குஷ்டரோகியுடைய சரீரத்துக்குள்ள குணமாக்குற வல்லமை எப்படி இறங்குதுன்னா, நல்லா கவனிங்க, அவர் கரத்தை நீட்டந்தால அவருடைய கரத்தில் இருக்கிற வல்லமையே அவன் மேல் அப்படி இறங்குது. அல்லேலூயா. அதனால இயேசையா தீர்க்கதரிசன புத்தகம் 51:1 ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு, நல்லா கவனிங்க, உன்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கை குறுகி போல. அல்லேலூயா. நீ கூப்பிடும் போது, நீ ஜெபிக்கும் போது, என்னை நோக்கி சத்தமிட்டு அழுது ஜெபிக்கும் போது உன் ஜெபத்தை கேட்க கூடாதபடிக்கு என்னுடைய செவி மந்தமாகல. எவ்வளவு அன்பு உள்ளவராய் ஆண்டவர் நம்ம மத்தியில இன்னைக்கு இந்த ஆராதனையில இறங்கி வந்திருக்கிற பாருங்க. அவருடைய கரத்தில் இருக்கிற கிருபையை உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுற. அவருடைய கரத்தில் இருக்கிற நிழல்னால உன்னை ஆண்டவர் மறைத்துக் கொள்ள முடி விரும்புற.
அல்லேலூயா. மேலும் ஒரு வசனத்தை பார்க்கலாம். பேதுருடைய மாமி வந்து ஜுரமா இருக்கிறா. நல்ல கவனிங்க, இந்த இடத்திலும் இந்த பேதுருடைய மாமியை எப்படி ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார்னா, கரத்தை பிடிச்சு தூக்கி விட்டாராம். அவ கடுமையான ஜுரத்தில் இருக்கிறா. அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 8:14-15 வாசிங்க. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, அது எந்த பாட்டு தெரியுமா? தொட்டு சுகமாக்கும் இயேசுவே, நீங்க தொட்டா போதும் என் வாழ்க்கை மாறிடும். இருக்கா இல்லையா அந்த பாட்டு? அப்ப தொட்டா சுகம் உண்டு. அவர் கை பிடிச்சாருன்னா நல்லா கணிக்க, உன்னுடைய சாபம் உன்னை விட்டு விலகிடும், உன்னுடைய தர்தனம் உன்னை விட்டு விலகிடும், உன்னுடைய நோய் உன்னை விட்டு விலகிடும். கடுமையான ஜுரம் அன்னைக்கு பேதுருடைய மாமிக்கு எப்படி சுகமாகுதுன்னா, இயேசு அவன் மேல கையை வச்சு ஜபம் பண்ணி, இங்க பாருங்க, இந்த ஜுரம் உன்னை விட்டு விலகிடன்னு சொல்றாரு. அவ ஆசீர்வதிக்கப்படுறா. அல்லேலூயா. அதனால நல்லா கவனிங்க, மேலும் ஒரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். ஒரு குழந்தை செத்து போறா, அவ சிறு பெண் என்று வேதம் சொல்கிறது. அந்த சிறு பெண்ணை ஆண்டவர் குணமாக்குவதற்காக நீங்க என்ன செய்கிறார் பாருங்க. மத்தேயு 9:25 வாசிங்க. ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண் கையை பிடித்தார், உடனே அவள் எழுந்திருந்தார். மரித்தோரை எழுப்பக்கூடிய, நல்ல கவனிங்க, மரித்தோரை எழுப்பக்கூடிய பெரிய தேவனை பத்தி நான் பேசினு இருக்கிறேன். செத்து போனவங்களை எழுப்பக்கூடிய பெரிய தேவனை பற்றி சுவிசேஷம் அறிவிக்கிறேன். நல்ல கவனிங்க, இதில் யூடியூப்ல பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, சபையில கேட்கிற நீங்களும் சரி, இங்க ஒரு பெரிய தேவனை பத்தி நான் பேசினு இருக்கிறேன். அவர் யார்? அவர் மரித்தோரை எழுப்பக்கூடிய தேவன். அல்லேலூயா. அவர் மரித்தோரை எழுப்பி, நல்ல கவனிங்க, அவருடைய அற்புதமான கிரிகளை வெளிப்படுத்தி காட்டுவார். இன்னைக்கு நல்ல கவனிங்க, செத்து போன நிலவரம் கூட உங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம், அல்லது சுழுகாட்டில் அடக்கமன்ற வேலை மாத்திரம்தான் இன்னும் மிச்சம் இருக்குதுன்னு சொல்லி நீ இப்படிப்பட்ட இருதயத்தில் கடினத்தோடு மனக்கசப்போடு இங்கே வந்திருக்கலாம். இங்கே ஒரு தேவனை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர் தொட்டார்னா மரித்தோரும் உயிரோடு எழுப்பாங்க. இயேசு கிறிஸ்து தொட்டார்னா செத்து போனவங்க உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை அவருடைய கரத்திலிருந்து புறப்படுது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் உன்னை கைவிடுவாரா? இந்த செப்டம்பர் மாதம் நீ 100%க்கு 100% விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? இயேசுயா 41:13 வாசிங்க. அல்லேலூயா. இப்போ நீ உன்னுடைய கையை நீட்டணும். ஆண்டவரே, எனக்கு நடக்க தெரியல, என்னுடைய வழிகள் சமாதானம் இல்லை, என்னுடைய பாதைகள் சமாதானம் இல்லை, என் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, நல்ல கொஞ்சம் எல்லைக்குள்ளே சமாதானம் இல்லை, நீங்கள் கரம் பிடித்து நடத்தினா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். எப்படி அறிக்கைடனா, நல்ல கவனிங்க, ஆண்டவர் எனக்குள் சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, வருமானத்தில் சமாதானம் இல்லை, முற்றிலும் நான் முடங்கி இருக்கிறேன், கண்ணீர் வேதனை பிரச்சனை போராட்டம் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, மறுபக்கம் வியாதியோடு கொடுமை, கடுமையான வியாதி, கை கால் முட்டி, கழுத்து முதுகு நெஞ்சு எல்லா இடத்திலும் வேதனை வலி இருக்குது, என்னை சுகமாக்க யாரும் இல்லைன்னு சொல்லி நான் யோசித்தேன், இன்னைக்கு தான்ப்பா உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற பிரச்சனத்தை நான் உணர்ந்தேன், பிரசங்கத்தில் இருக்கிற வார்த்தைகளை நான் கேட்டேன், உன்னுடைய பிரசங்கத்தில் இருக்கிற வார்த்தைகளை ரொம்ப கவனமாக நான் பார்த்தேன், கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கரம்பிடித்து நடத்துவாரானால் உன் வாழ்க்கையில் சமாதானமும் ஆசீர்வாதம் உண்டாகண்டு சத்தியத்தை கேட்டேன். எத்தனை பேர் இன்னைக்கு உணர்த்தப்படுறீங்க? இந்த இயேசுயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41:13 உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் உன்னை கரம்பிடித்து நடத்த உன்னை ஒப்பு கொடுக்கணும். ஆசீர்வாதமே அதில் தான் இருக்குது. அதை தெளிவா சொல்றாரு. நல்ல கவனிங்க, அதை தெளிவா சொல்ற அந்த தீர்க்கதரிசி, அவர் உன்னை கரம்பிடித்து நடத்துவாரு. கரம்பிடித்து நடத்துகிற தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்வார்ன்றதை பாருங்க. பயத்தை உன் இருதயத்திலிருந்து எடுத்து போடுவார். அந்த வார்த்தையை பாருங்க, 41:13 பாருங்க. இந்த வசனத்தை ஏற்கனவே சொன்ன, மூணா பிரிச்சிங்கன்னு சொன்னேன். ஒண்ணு, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கரம்பிடித்து நடத்துவார். குஷ்ணரோக வியாதியே உன் சரீரத்தில் இருந்தாலும் அவர் கரத்தை நீட்டி தொட்டு உன்னை சுகமாக்குவார். அல்லது பேதுருடைய மாமி போல முடங்கி படுத்த படுக்கையாக இருந்தால் கூட
கத்தர் கரத்தை நீட்டி உன்னை சுகமாக்குவார். அல்லது செத்து போன நிலவரம், நல்ல கவனிங்க, செத்து போன நிலவரம் ஒரு குழந்தைக்கு இருக்குது. அந்த குழந்தை செத்து போயிடுச்சு, நல்ல கவனிங்க, அந்த குழந்தைய ஆண்டவர் குணமாக்க கரத்தையே நீட்டினாருன்னு இப்போ நம்ம வாசிச்சோம். இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய கரமானது நல்ல கவனிங்க விஸ்தாரமாக இருக்குது. உன்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போல உனக்காகவே ஆண்டவர் தன்னுடைய அன்புள்ள கரத்தை நீட்டுற. அல்லேலூயா. அவருடைய காயம்பட்ட கரத்தை ஆண்டவர் உனக்காக நீட்டுகிறார். நீ நினைப்ப என்னை கரம் பிடித்து நடத்த ஒருவருமே இல்லையே, ஒரு புருஷன் இருந்தால் கூட நம்ம கைப்பிடிச்சு நடத்துவார், இல்லை ஒரு ஆம்பளை துணை இல்லையே, நான் தனியாக நடக்கிறேனே. அல்லேலூயா. இன்னைக்கு விதவிகளுடைய புலம்பல் என்ன தெரியுமா? கைப்பிடித்து நடத்த புருஷன் இல்லை, நம்மளை கரம் பிடித்து நடத்த அடுத்தது மகனும் இல்லை, அல்லது நம்மளை கரம் பிடித்து நடத்த வீட்டில் ஒருவரும் இல்லையே, தனியாய் அனாத போல விதவியாய் இருந்து தன்னந்தனியாக நான் போறேனே, என்னுடைய புலம்புலம் வேதனை யாருக்குமே தெரியலையே அப்படின்னு சொல்லி மிகுந்த மனவேதனையோடு நீங்க இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நானே கரம் பிடித்து நடத்துவேன். இந்த செப்டம்பர் மாதம் முழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். இரண்டாவது, உன் இருதயத்தில் இருக்கிற பயத்தை எடுத்து போடுவார். அல்லேலூயா. பாருங்க இந்த வசனத்தை பாருங்க, பயப்படாதே. அல்லேலூயா. அப்ப இருதயத்தில் பயம் இருந்தா ஆண்டவரே உன்னை கரம் பிடித்து நடத்தினா கூட உன்னால சமாதானமா போக முடியாது. நல்ல கவனிங்க, இயேசப்பா இப்ப கரம் பிடித்து நடத்துவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்துட்டேன். சரி, இது வரைக்கும் நம்ம சுயமா நடந்தோம், ஊழியக்காரோட ஆலோசனை கேட்காம நடந்தோம். இனி கர்த்தருடைய ஆலோசனையும் ஊழியக்காரோட ஆலோசனையும் கேட்டு ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து நடத்துவதற்கு நம்ம கையை கொடுத்தோம். இனி இயேசப்பா நம்மளை கைப்பிடிச்சு நடத்துவாரு. நல்ல கவனிங்க, இயேசப்பா கைப்பிடிச்சு நம்மளை நடத்துவாருன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. அடுத்தது, உன் இருதயத்தில் இருக்கிற பயம் மாறணும்ல. பயன்ற வார்த்தை வேதத்தில் மொத்தம் எத்தனை முறை எழுதப்பட்டிருக்கு சொல்லு பார்க்கலாம். பயன்ற வார்த்தை வேதத்தில் மொத்தம் எத்தனை முறை எழுதப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியுமா? 365 முறை எழுதப்பட்டிருக்கு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, ஜனவரி 1ஆம் தேதி உன்னை கையை பிடிச்சி நல்ல கவனிங்க பயப்படாதன்னு சொல்லி நல்ல கவனிங்க, அந்த ஜனவரி 1ஆம் தேதி பிடிச்ச தேவன், 2022 ஜனவரி 1ஆம் தேதி நல்ல கவனி உன்னை கரம் பிடித்த தேவன் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் 365 நாளும் உன்னை பார்த்து சொல்லுவார், நீ பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் பாருங்க உன்னை பார்த்து தினமும் சொல்லுவார், காலையில் சொல்லுவார், மதியம் சொல்லுவார், நைட்டு சொல்லுவார், நடு ராத்திரியில் கூட தேவன் உன்னோடு பேசுவார், பயப்படாதே. உனக்காக இந்த வேதத்தில் 365 முறை நான் எழுதி வச்சிருக்கிறேன். 365 நாளும் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அவருடைய ஜனங்களுடைய பயத்தை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. உன்னுடைய மரண பயத்தை ஆண்டவர் மாற்றுவார், உன்னுடைய வியாதியின் பயத்தை அவர் மாற்றுவார். வருமானம் இல்லையே, வாங்கின கடத்தை எப்படி கொடுப்பேன்னு சொல்லி பயத்தோடு இருப்ப, அந்த பயமும் இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தில் மாற்றப்படும். கத்த சொல்ற வார்த்தையை பாருங்க, நீ பயப்படாதே. இப்போ ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவரே நல்ல கவனிங்க, ஆண்டவரே இந்த மாதம் என்னை கரம் பிடிச்சிட்டீங்க, பயப்படாதேன்னு சொல்றீங்க, நல்ல கவனிங்க, அடுத்து என் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா கத்த சொல்றாரு, உனக்கு துணை நிற்பேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, துணை நின்று உன் சத்துருக்களோடு அவர் யுத்தம் பண்ணுவார். வாசிங்க அதே வசனம், 13 வாசிங்க. வாழ்க்கையில் இருக்கிற வருத்தங்கள், துன்பங்கள், வேதனைகள், தரிதிரங்கள், நல்ல கவனிங்க நோய்கள் எல்லாம் உன்னுடைய வீட்டை விட்டு விலகி குடும்பமா நீ ஆசீர்வதிக்கப்படும் சொல்றார். இரண்டாவது, இந்த மாதம் உனக்கு ஏதாவது இருதயத்தில் பயம் இருக்குமானால், நல்ல கவனிங்க, உயிரதத்தில் ஏதாவது திகிலு பயம் திகைப்பு வருமானால் உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டியது கிடையாது. அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு துணை நிற்கிறேன். இதை விட நம்முடைய தேவன் நம்மளை தேற்றுவதற்கு நல்ல கவனிங்க என்ன வார்த்தை இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. கர்த்தர் 3 விதமான ஆசீர்வாதத்தை உனக்கு தரார். ஒன்று, நல்ல கவனிங்க, உன் கையை பிடிப்பேன். இரண்டாவது, பயப்படாதுன்னு சொல்லுவேன். மூன்றாவது, உனக்கு துணை செய்வேன்.
அடுத்தது இந்த மாதம் ஒரு நான்கு விதமான சத்துருக்களை நல்ல குணிகை ஜெயிப்ப. இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 11 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதோ உண்மை எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சி அடைவார்கள். குடும்பத்து மேல யாராவது எரிச்சலா இருந்தா, அல்லது நம்ம பிள்ளைகள் மேல யாராவது எரிச்சலா இருந்தா, கத்த இந்த இயேசையா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 13 வசனத்தின்படி உனக்கு ஆண்டவர் துணை செய்வார், உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணை செய்வார், எரிச்சலா இருக்கிற யாவரும் வெக்கி நல்ல குணி லட்சை அடைவார்களாம். அல்லேலூயா. உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெக்கி லட்சை அடைவார்கள், வெக்கப்பட்டு போயிடுவாங்களாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து நடத்துவாரானால், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயத்தை அவர் மாற்றுவாரானால், நமக்கு ஆண்டவர் துணை செய்வாரானால், உங்க மேல யார் எரிச்சலா இருக்கிறாங்களோ, நல்ல கவனிங்க, உங்க மேல யார் எரிச்சலா இருக்கிறாங்களோ, உங்க குடும்பத்து மேல யார் எரிச்சலா இருக்கிறாங்களோ, நல்ல கவனிங்க, உன் பிள்ளைங்க மேல யார் எரிச்சலா இருக்கிறாங்களோ, யார் ஆசீர்வாதத்தை தடை செய்யறாங்களோ, அந்த சத்துருக்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் வெக்கத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. உன்னை அவமானப்படுத்தி நல்ல கவனிங்க, உன்னை அவமானப்படுத்தி, உன்னை வெக்கப்படுத்தி நல்ல கவனிங்க, உன்னுடைய நிம்மதியும் சமாதானத்தை கெடுத்த உன் சத்துருக்கள் இந்த மாதம் உன்னால வெக்கப்பட்டு போயிடுவாங்க. ஏன்னா உன்னுடைய தேவன் உனக்கு துணை செய்கிறார், உன்னுடைய தேவன் உன்னை கரம் எடுத்து நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க, இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெக்கி லட்சை அடைவார்கள். முழுசா நீ விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கனா, இந்த செப்டம்பர் மாதத்துல நல்லா கவனிங்க, கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை தந்தார், ஒரு வாக்குத்தத்தம் தந்தார், ஆண்டவர் என்னோடு பேசினார், என்னை கரம் எடுத்து நடத்துவேன்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த மாதம் என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும், என்னுடைய மன வேதனைகள் மாறும், பண தேவைகள் பொருள் தேவைகள் இந்த மாதம் சந்திக்கப்படும், என்னுடைய தேவன் என்னை கரம் பிடித்து நடத்துவார், அவருடைய கரத்தில் என்னுடைய ஆவி ஆத்மா சரியத்தை ஒப்பு கொடுத்துட்டேன், அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்கார கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆக ஆண்டவர் என்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போல. அல்லேலூயா. அப்படின்னு தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஊ மேல யார் எரிச்சலா இருக்கிறாங்களோ, அல்லது எவ எரிச்சலா இருக்கிறாளோ, அல்லது எந்த குடும்பம் எரிச்சலா இருக்கிறதோ, நல்ல குணிங்க, யார் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ, யார் உன்னை நல்லவனை நிந்தித்து தூஷித்து உன்னை குற்றப்படுத்தினாங்களோ, அவளுக்கு கத்த நல்ல குணிங்க வெக்கத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் நமக்கு செய்கிற அடுத்த யுத்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோடு வழக்காடுகிற யாவரும் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போயிடுவாங்க. நல்ல கவனிங்க, நீ பார்த்து வளர்ந்தவளா இருப்பா, நீ பார்த்து பிறந்தவளா இருப்பா, நல்ல கவனிங்க, நீ பார்த்து நன்மை செய்தவளாய் உன்னால நன்மையை பெற்றுக்கொண்டாலும் அவ இருப்பா, அல்லது நீ பார்த்து வளர்ந்தவனா அவன் இருப்பான், நல்ல கவனிங்க, நீ கொடுத்து வளர்ந்தவனா இருப்பா, உன்னால அவன் உயர்த்தப்பட்டவனா இருக்கலாம். இன்னைக்கு அவன் வளர்ந்த பிறகு உன்னோடு வழக்காடி உன்னை வெக்கப்படுத்தி உன்னை மிதிச்சுன்னு அமையறலாம் பாப்பான். அல்லேலூயா. நடக்குதா நடக்கலையா இன்னைக்கு உலகத்துல? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உன்னோடு வழக்காடுகிற யாவரும் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவாங்க. எவ்வளவு வைராக்கியம் தேவ ஜனங்களுக்காக ஆண்டவர் பாராட்டுறார் பாருங்க. கர்த்தர் உனக்காக வைராக்கியம் பாராட்டுற. நீ நினைப்ப ஆண்டவர் என் பட்சத்தில் இல்லை, ஏன் இத்தனை சத்துருக்களை நான் பார்க்கணும், என்னுடைய எதிராளிகள் இப்படி பெருகி இருக்கிறாங்களே, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லையே, நிம்மதியா அந்த பூமியில என்ன வாழ விட மாட்டாங்களே, இப்படி என்னை அவமானப்படுத்தி என்னோடு வழக்காடி தினம் தினம் என்னை நிந்தித்து பேசுறாங்களே, நான் என்ன செய்வதுன்னு சொன்னா, கர்த்தர் சொல்வாரு, நான் கரம் பிடித்து நடத்த உன்னை ஒப்புவிடு, நீ ஒன்றும் செய்யாது, நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவதற்கு உன்னை நீ ஒப்பு கொடுத்துடு. யாத்திராகமம் 14:14 படி உனக்கான யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. யாத்திராகமம் 14:14 வசனம் சொல்லுது, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. வாசிங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் தேவ ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண விரும்புற, உன் சார்பாய் நல்ல உன் சார்பாய் உனக்கு துணை நின்று உன் சத்துருக்களோடு அவர் யுத்தம் பண்ண விரும்புற. ஆனா நீ அவருக்கு இடம் கொடுக்க மாட்டேற,
அவருக்கு வேலை கொடுக்க மாட்டற. பரிசுத்த ஆவியானவருக்கு வேலை கொடுக்கணும். அவர் யுத்தம் பண்ண நீ உன்ன எல்லாம் கூட அவர் யுத்தம் பண்ண நீ ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்ற பாருங்க, ஏசாயா 41:12 வாசிங்க பாருங்க. உன்னோடு தேடின உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. நல்ல கவனிங்க, அந்த மனுஷன் இருக்கவே மாட்டான்ற. இதை விட கத்தர் உன் சார்பாக இருந்து அவர் யுத்தம் செய்ய வேண்டிய நல்ல கவனிங்க செயல்கள் வேற ஏதாவது இருக்க முடியுமா? இந்த வசனத்தை பாருங்க, உன்னோடு போராடின மனுஷர்கள், உன்னோடு வழக்காடின மனுஷர்கள், உன்னை வெக்கப்படுத்தின மனுஷர்கள் தேடி போய் பாரு, இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கடைசி ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆயிடுவாங்க. வாசிங்க முடிக்கலாம். 12 அல்லேலூயா. இதை சொல்லிட்டு தான் 13 வசனத்துல உன்னை கரம் பிடிப்பேன், நல்ல குணிங்க பயப்படாத சொல்வேன், உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றேன் என்று ஆண்டவர் மேலும் மேலும் வசனத்தை வார்த்தைகள் அனுப்பி தரார். அதனால இந்த 11 வசனம் 12 வசனம் நல்ல குணிங்க உன்னுடைய ஜீவியத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கையின் பிரயாசங்களை பழிக்கணும்னா நீ செய்ய வேண்டியது இதுதான். முற்றிலும் ஆவியான கரத்தில் உன்னை ஒப்பு கொடு. ஊழியக்கார கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஊழியக்காரன் உன்னை ஆண்டு கொள்ளணும். அல்லேலூயா. ஊழியக்காருக்கு அடங்கி இருந்தியானா தான் ஆசீர்வாதம் வரும். சபைக்கு அடங்கி இருக்கணும். சில பேருக்கு இங்கே பாருங்க, அதுக்கு அதை பற்றி சிந்தனை கூட இருக்காது. ஊழியக்காருக்கு அடங்கி இருக்கணுமே, சபைக்கு அடங்கி இருக்கணுமே, நல்ல குணிங்க அதை பற்றி சிந்தையே இருக்காது. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா குருடர் போல தடவினே இருப்பாங்க. கண்ணில்லா குருடை என்ன செய்வான்? அப்படியே செவரை பிடிச்சி 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 போவான் தெரியுமா? அப்படி இருக்கும் வாழ்க்கை. இதே நீ கத்தருக்கு நல்ல குணிங்க கத்தருக்கு கீழ்ப்படியாயானால், ஊழியக்காருக்கு கீழ்ப்படிவாயானால் உன்னது வாழ்க்கை எப்படின்னா வெளிச்சமாக பிரைட்டாக இருக்கும். அதில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஏன் ஆண்டவர் இப்படி பேசுகிறாருன்னா நல்லா கவனிங்க, ஏன் இப்படி பேசுகிறாரு என்றதை தெளிவுபடுத்திங்க. உன் வாழ்க்கை ஏன் சூனியமாக இருக்குது? உன் வாழ்க்கை ஏன் தரித்திரமாக இருக்குது? உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் வரலை? ரெண்டு செய்யலை நீ. உன்னை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க உனக்கு மனது கிடையாது. இரண்டாவது, கத்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காருக்கு ஒப்பு கொடுக்க உனக்கு மனது கிடையாது. அப்படிங்கும் போது எப்படிமா ஆண்டவர் கரம் பிடிச்சு நடத்தி பயப்படாதுன்னு சொல்லி உனக்கு துணை நிற்குன்னு சொல்லி உன் சத்துருக்கெல்லாம் எப்படி துரத்தி உனக்கு சமாதானத்தை தர முடியும்? வாழ்க்கையில் சமாதானம் வேணும், குடும்பத்தில் சமாதானம் வேணும், எனக்குள்ள சமாதானம் வேணும். அது ஒரு நதி போல இருக்கணும்னா ஆவியானவருக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும், சபைக்கு கீழ்ப்படியணும். நல்ல கவனிங்க, ஊழியக்காரர் கீழ்ப்படியணும். இப்படி ஊழியக்காரர் வந்து சபையை ஆண்டு கொள்ளணும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய தேவ ஜனங்கள் ஊழியக்காரனே ஆளை பார்க்குறாங்க. அது தவறு. ஊழியக்காரை ஆண்டு கொள்ளணும், ஊழியக்காரை என் சொல்லுக்கு கீழ்ப்படியணும், நான் சொல்கிறத கேட்டுருந்தான் அவர் வந்து காரியத்தை செய்யணும்னு சொல்லி பெருமை கொண்டாயனா ஆசீர்வாதம் வரா. அல்லேலூயா. அதனால் ஒரு குஷ்டரோகி இயேசுவை பார்த்த உடனே அப்படியே முழங்கால் படிடுறான். அதுதான் ஆசீர்வாதத்தை அவனுக்கு உண்டாக்குது. அல்லேலூயா. மத்திய சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் இயேசுவை பார்த்த உடனே முழங்கால் படிடுறான், அதனால் ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, படுத்த படுக்கையோடு இருக்கிறா, ஆண்டவர் தொடறாரு, அவளுக்கு சுகம் கிடைக்குது. அடுத்து ஒரு செத்து போன ஒரு குழந்தை, ஒரு சிறு பெண் இருக்கிறா, ஆண்டவர் கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு. இன்னும் கூட சொல்லலாம், இயேசு யாரெல்லாம் தொட்டாரு, அவர் தொட்டதால் என்னென்ன அதிசயம் நடந்தது, அற்புதம் நடந்ததுன்னு பல உபதேசத்தை சொல்லலாம். நேரம் கடந்துடுச்சு. அதனால் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செப்டம்பர் மாத தீர்க்கதரிசன வார்த்தையில கவனமாக கேட்டு இந்த மாதம் உன்னை எப்படி ஒப்பு கொடுக்கணும், நல்ல குணிங்க உன்னோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாகுன்றத ஆவியானவர் தெளிவாக பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் உன்னை இந்த மாதம் ரட்சித்துக் கொள்வார், உன்னுடைய ஜபத்தை இந்த மாதம் கேட்பார். முழு விசுவாசம் நீ வச்சு பொருத்தனை பண்ணி ஜபிக்கும் போது உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்க சாபக்கட்டு உன்னை விட்டு விலகிடும். 59:1 வாசிங்க. அதனால நல்ல கவனிங்க, இந்த மாதம் கத்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்பார். அவர் தான் சொல்றாரு, நீ ஜெபிக்கும் போது ஜெபம் நல்ல கவனிங்க காதல கேட்காதபடி இது செவி மந்தமாவலன்ற.
தெளிவா நான் பார்க்கிறேன், நீ என்ன ஜெபிக்கிற என்ன கேட்கிற இது எனக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. நீ என்ன வேதனையில் இருக்கிற அது எனக்கு நல்லா தெரியும். எதற்காக ஜெபிக்கிற? சாப்பாடுக்காக ஜெபிக்கிறியா? துணிக்காக ஜெபிக்கிறியா? கடன் தொல்லைக்காக ஜெபிக்கிறியா? குடும்ப ஆசீர்வாத ஜெபிக்கிறியா? இல்லை நன்மை செஞ்சவங்க என்னை பயக்கிறாங்களே, நான் நன்மை செஞ்சேனே, என்னோடய கரத்தை நீட்டி நான் நன்மை செஞ்சேனே, வாங்கி சாப்பிட்டு நன்றியே இல்லையே, அவங்கள கூட நான் பகைக்கலை, அவங்க என்கிட்ட அன்பாக இருந்தால் போதும், என்னோட அவங்க சமாதானமாக இருந்த போதும் தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய நல்ல மனசு யாருக்கும் புரியலையே. அல்லேலூயா. நீ எதுக்காக ஜெபிக்கிறன்னு ஆண்டவர் பரலோகத்தை வந்து பார்க்குற. அவர் சொல்கிறாரு, கேட்கக்கூடாதபடிக்கு என் செவி வந்து மந்தமாகலை. தெளிவாக சொல்கிறாரம்மா, உன்னுடைய ஜபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய செவி மந்தமாகலை. அப்போ ஏன் ஆண்டவர் நம் சார்பாக வரலை? ஏன் நம் சார்பாக ஆண்டவர் நமக்காக ஆதரவாக இல்லை? ஏன் நம்மளை கரம் பிடித்து நடத்தலை? ஏன் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பயம் கலக்க மாறலை? கத்தர் ஏன் நமக்கு ஆதரவாய் உதவியாளராக ஏன் இல்லை? காரணம் என்ன? டோட்டலாக நம்மளை உப்பு கொடுக்க நம்மளுக்கு மனசு கிடையாது. முற்றிலும் நீ உப்பு கொடுத்துப்பாரு, நல்ல கவனிங்க, முற்றிலும் உப்பு கொடுத்துப்பாரு, உனக்கு சத்துருவே இருக்காரு, எதிராளியே இருக்க மாட்டான். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று கொரிந்தியர் 15 ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் கத்த சபையை சேர்த்துக்கொள்ள சீக்கிரம் வரப்போற. 1 Corinthians 15:51 நம்ம வாசிக்கலாம். பாருங்க நல்ல கவனிங்க, இந்த பூமியில நீ ஜெயிக்கணும், இந்த பூமியில சகலத்தையும் நல்லா கொடுங்க, நீ ஜெயிக்கணும். நீதிபதிகள் 21:31 வாசிங்க, இங்கே ஒரு கை வச்சுக்கணும். 21:31 நீதிமொழி 21:31. கத்தர் நல்ல கொடுங்க, இந்த பூமியிலே உனக்கு ஜெயம் தரணும். உன் ஜபம் கேட்கப்பட்டு நான் ஜெயம் பெற்றேன், தேவன் என்னை ஆசீர்வதித்தாரு, எனக்கு கொடுத்த சபையில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட சபையில் நான் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஊழியக்கார் கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வந்துடுச்சு, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம் என்னை தேடி வந்துடுச்சு அப்படின்னு நல்ல கொடுங்க. ஜெயத்தோடு சாட்சியோடு தேவ சமூகத்தில் வந்து நீ சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. ரோமர் எழுதின நிருபத்தில் பவுல் சொல்வார், முற்றுமுடிய நாங்கள் ஜெயங்குள்ளவர்களாக இருக்கிறோம். வாசிமா 8:37 வாசி, 8:37 ரோமர் 8:37. பேஜ் நம்பர் 217. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாரே. அல்லேலூயா. முற்றும் ஜெயங்குள்ளவர்களா இருக்கிறோம். சகலத்தையும் நீ ஜெயிப்ப, சகலத்தையும் திருப்பி கொள்வ, இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். நல்ல கவனிங்க, கர்த்தரால் நீ ஜெயம் பெறுவ, ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். எப்போ வரனா, ஆண்டவர் என்னை கரம் பிடித்து நடத்தணும், ஊழியக்கார என்னை கரம் பிடித்து நடத்தணும். அல்லேலூயா. சபையில் நான் ஜெயத்தோடு நல்ல கவனி, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தான்னு நான் தினமும் சொல்லி கர்த்தர் நான் கீர்த்தனம் பண்ணணும். இதுதான் உகந்த ஆராதனை. அல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக உன் செவி கேட்க வெளிப்படுத்துகிற இந்த வசனத்தை உண்மையோடு உத்தமத்தோடு நல்ல இருதயத்தோடு கேட்டு அதை நல்ல கூடிய உன்னுடைய ஜீவியத்தில் கொண்டு வருவாயானால் ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். நான் ஆண்டவர் கீழ்ப்படிய மாட்டேன், ஊழியக்கார் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னேன்னா ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு எப்படி ஜெயம் தரார்னா, சபைக்கு கீழ்ப்படிந்தாதான் ஜெயம் தருவார், ஊழியக்காரர் கீழ்ப்படிஞ்சாதான் ஜெயம் தருவார். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பரலோகத்தின் தேவனுக்கு பயந்து இருந்தானா, நல்ல குடி செவரை பிடிச்சி பிடிச்சி நடந்த பார்த்தியா அந்த வாழ்க்கை மாறிடும், பட்ட பகல் இடர்ல பார்த்தியா அந்த வாழ்க்கை மாறிடும். எடுத்து காண்பித்தல உங்களுக்கு 59 கண்கள் இருந்தும் குருடரை போல நடக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் உனக்கு தரல, பட்ட பகலை இடறி விழுற வாழ்க்கை உனக்கு ஆண்டவர் தரல. தலை நிமிர்ந்து நல்ல கொடிய சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த பூமியில் வாழக்கூடிய நல்லதொரு வாழ்க்கையை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறேன். அல்லேலூயா.
அதனால வாழ்க்கையில வரக்கூடிய துன்பத்தை கண்டு பயப்படாது, உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய வேதனை கண்டு பயப்படாது. கர்த்தர் உனக்கு ஜெயம் தரும்படி விரும்புகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போறார். அவருடைய எக்கால சத்தம் உனக்கு கேட்க போது, செத்து போன இங்க பாருங்க, கல்லறையில் இருக்கிற எல்லா சரீரங்களும் உயிரோடு எழுந்திருக்க போது, உயிரோடு இருக்கிற நாமம் நல்ல குடிங்க ஆரவான செய்து எஜமானை நாம் வரவேற்க போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஆண்டவர் என்னை கரம் எடுத்து நடத்துவன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்து மேல விசுவாசமே. இந்த மாதம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமா இருக்கும். கர்த்தர் என்னை கரம் எடுத்து நடத்த என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவர் என்னுடைய பயத்தை மாற்றி விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணை செய்கிறபடியால் எனக்கு சத்துருவே இருக்காது. எங்கும் இளைப்பாறுதல் தேவன் எனக்கு தருவாரு. வெக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்துவாரு. கண்மலை மேலே தேவன் என்னை உயர்த்துவாரு. நீ அறிக்கையிட அடிக்கிற ஆசீர்வாதம் உன்னை தேடி வந்துடும். ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதம் என்னை கரம் பிடித்து நடத்துங்க. வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதம் என்னை